some basic concepts in chemistry. So neat ரொம்ப ஈஸியான பேசிக்கான சாப்டர் இது ஓகேவா சோ சம் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி சோ நான் இங்க என்னலாம் எழுதறனோ எல்லாத்தையும் நோட்புக்ல காப்பி பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெசனோட பேஸ் நோட்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் அதுக்கு அப்புறமா வந்து we will do some practice questions ஓகேவா இந்த லெசன் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டேர்ம் என்ன அப்படினா அட்டாமிக் மாஸ்னா என்ன அதோட டெஃபினிஷன் எப்படி எழுதுறது இது ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம் ஓகே சோ சிம்பிள் டெஃபினிஷன் எழுதிடலாம் இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த mass of single atom of an element mass of single atom of an element okay so for example nitrogen அப்படின ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கறேன் oxygen அப்படின ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கறேன் fluorine அப்படின ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கறேன் இப்போ நைட்ரஜனோட மாஸ் எனக்கு வேணும் அப்படினா என்ன ஃபிட் பண்ணுவேன் ஒரே ஒரு நைட்ரஜன் அட்டம் எடுத்துப்பேன் அதோட மாஸ் என்னன்னு கண்டுபிடிப்பேன் சோ அதுதான் வந்து என்னது நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் ஆக்ஸிஜனோட அட்டாமிக் மாஸ் வேணும்னா என்ன பண்ணுவேன் ஒரே ஒரு அட்டம் ஆஃப் ஆக்ஸிஜன் எடுத்துப்பேன் அதோட மாஸ் என்னன்னு கண்டுபிடிப்பேன் சோ அதோட மாஸ் தான் வந்து எனக்கு அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் அதே மாதிரி தான் ஃப்ளூரின் ஒரே ஒரு ஃப்ளூரின் ஆட்டம் மட்டும் எடுத்துப்பேன் அதோட மாஸ் கால்குலேட் பண்ணுவேன் அதுதான் வந்து என்னது அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஃப்ளூரின் ஓகே மாஸ் ஆஃப் a single atom ஓகே ஆஃப் எனி எலிமெண்ட் அதுதான் வந்து அட்டாமிக் மாஸ் ஓகே மாஸ் ஆஃப் single atom of an element அதுதான் அட்டாமிக் மாஸ் சோ இது வந்து சிம்பிளஸ்ட் டெஃபினிஷன் So actual definition in it. Actual definition பார்க்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான திங்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சப்போஸ் நான் வந்து ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன் இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து 3 கிலோகிராம்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன் ஓகே இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன் இதோட மாஸ் வந்து 5 கிலோகிராம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே சோ இதை நான் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 × 1 கிலோகிராம் அப்படின்னு எழுதலாமா இத வந்து நான் எப்படி எழுதலாம் 5 × 1 கிலோகிராம் அப்படின்னு எழுதலாம் சோ அதுக்கு மீனிங் என்ன அப்படினா 3 கிலோகிராம் அப்படினா 3 டைம்ஸ் 1 கிலோகிராம் 5 கிலோகிராம்ஸ்னா 5 டைம்ஸ் 1 கிலோகிராம் சப்போஸ் நம்மளோட மாஸ் வந்து 75 ஒரு ஹியூமன் பாடியோட மாஸ் வந்து 75 கிலோகிராம் அப்படினா என்ன எழுதலாம் 75 டைம்ஸ் 1 கிலோகிராம் அப்படிங்கறது 75 கிராம்ஸ் 1 கிலோகிராம் ஓகே சோ இதுல கான்ஸ்டன்ட்டா இருக்கிற வேல்யூ என்னது 1 கிலோகிராம் சோ இந்த 1 கிலோகிராம் அப்படின்றது வந்து எல்லாத்துலயுமே வந்து சேம் ஆனா இந்த நம்பர் வந்து என்ன ஆகுது எனக்கு மாறுது சோ இந்த 1 கிலோகிராம் அப்படின்றது வந்து என்னோட ரெஃபரன்ஸ் இந்த 1 கிலோகிராம் அப்படின்றது வந்து என்னோட ரெஃபரன்ஸ் ஆர் என்னன்னு சொல்லலாம் அப்படினா ஸ்டாண்டர்ட் அப்படினு சொல்லலாம் சோ இந்த 1 கிலோகிராம் வச்சு தான் நம்ம டிஃபரண்ட்
weight enna abindrada nama vandha enna pandrom compare pandrom so 1 kilogram avida idu 3 times adhigam 1 kilogram avida 5 times adhigam 1 kilogram avida 75 times adhigam appadina idu pandrom okay so idla vandha kilograms abindrathu vandha na example la eduthukittadu ana namma calculate pandrathu endathu atom oda mass so atom oda mass appadina indha maadhiri ore reference atom vandha namakku theva ओके नमक स्टैंडर्ड आ यूज़ पंटर देखे नमक ये ना देवर नमक कोरे एटम देवर सो अंदर रेफरेंस एलिमेंट इतना अभी ना सो द रेफरेंस एलिमेंट वंदे आई एम गोइंग टू टेक इट एस कार्बन 12 सो कार्बन 12 ना वंदे इनोडे रेफरेंस एलिमेंट இந்த கார்பன் 12 ஆட்டம் வச்சு தான் வந்து நான் மத்த ஆட்டம்ஸோட மாஸ் வந்து நான் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க போறேன் ஓகே சோ நான் வந்து ஒரு கார்பன் 12 ஆட்டம் எடுத்துக்கிறேன் ஐ அம் கோயிங் டு டேக் கார்பன் 12 ஆட்டம் ஓகே இந்த கார்பன் ஆட்டம் வந்து நான் வந்து 12 parts வந்து divide பண்ணப் போறேன் 12 parts நான் வந்து divide பண்ணப் போறேன் சோ நான் என்ன பண்ணிருக்கேன் இங்க சோ நான் எடுத்துற ரெஃபரன்ஸ் எலிமெண்ட் வந்து கார்பன் 12 இந்த ஒரே ஒரு கார்பன் 12 atom வந்து நான் எத்தனை parts ஆ பிரிக்கறேன் 12 parts நான் வந்து பிரிக்கறேன் சோ இத நான் எப்படி எழுதலாம் 1/12 the mass of carbon 12 atom இதல ஒரு பீஸோட மாஸ் என்னவா இருக்கும் ஒரு பீஸோட மாஸ் வந்து 12ல ஒரு பகுதி கரெக்ட்டா 12ல ஒரு பகுதி சோ அதனால 1/12 the mass of எந்த atom carbon atom சோ இந்த ফুল மாஸ்ஓட அந்த ফুল மாஸ்ல எத்தனை பகுதி இருக்கு எனக்கு 12 பகுதிகள் இருக்கு ஓகே சோ அந்த ফুল மாஸ்ல இருக்கிற அந்த 12 பார்ட்ஸ்ல 1 பார்ட்டோட மாஸ் தான் வந்து எனக்கு அந்த ஒரு ஒரு இதளோட மாஸ் ஒரு ஸ்கொயரோட மாஸ் ஒரு பீஸோட மாஸ் ஓகே சோ 1/12 தி மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம் ஓகே சோ இந்த கார்பன் 12 ஆட்டம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஸ்டாண்டர்ட் ஆட்டம் ஓகே சோ கார்பன் 12 ல நான் 12 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆ எடுத்துர்க்கேன் அத நான் எப்படி எழுதிருக்கேன் 1/12 தி மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம் சோ மாஸ் ஆஃப் 1 ஷேடட் பார்ட் வந்து 1/12 ஆஃப் தி மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம் ஓகே சோ இத தான் வந்து நான் ஸ்டாண்டர்டா எடுத்துக்கறேன் ஓகே சோ இது தான் வந்து என்னோட ஸ்டாண்டர்ட் ஓகே ஆர் இதுதான் வந்து என்னோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ இத வச்சு தான் ஐ will be comparing the mass of other atoms சோ 3 நைட்ரஜன் வந்து 3 டைம்ஸ் கார்பனை விட ஹெவியா இருக்கு இல்ல 3 டைம்ஸ் கார்பனை விட லைட்டா இருக்கு அந்த மாதிரி கம்பேர் பண்ணி நான் சொல்லப் போறேன் ஓகே ஃபிசிக்ஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் வந்து 1 கிலோகிராம் னு எடுத்துப்போம் ஆனா கெமிஸ்ட்ரிய பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வந்து ஆட்டம்ஸ் தான் எடுக்கணும் கிலோகிராம்ஸ் தான் எடுக்க கூடாது we have to take it as atoms okay so இந்த வேல்யூ வந்து நான் வந்து 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படினு எழுதிக்கிறேன் okay what is this called as atomic mass unit so with this I am going to compare other elements oda mass other elements oda mass so atomic mass unit oda definition enadhu 1/12 the mass of 1 carbon 12 atoms so 1 atomic mass unit oda definition epdi ezhudalam 1/12 the mass of 1 carbon 12 atom okay
So one atomic mass unit na enadhu 1/12th the mass of one carbon 12 atom. Yen 1/12th nu ezhudrom neenga purinjutha indha diagram la? Suppose na vandhi for nitrogen oda mass vandhu calculate pannanum appadina na epdi calculate pannanum. So atomic mass of nitrogen. Okay. So nitrogen वंदे periodic table ला पातो अभी ना अभी अपने कुर्तर पागना nitrogen 7 14 अभी कुर्तर पाग. So in the 14 अभी इन रद वंदे the atomic mass of nitrogen. Okay. So अदावदे ஒரு atom of nitrogen ஓட மாஸ் என்னது 14 atomic mass unit. So atomic mass னா என்னது mass of one atom of nitrogen. கரெக்ட்டா மாஸ் atomic mass னா என்னது mass of one atom. So 14 ன வந்து நான் எப்படி எழுதலாம் நான் எப்படி 3 kg 3 into 1 kg னு எழுதுறேன் அதே மாதிரி 14 ன வந்து I can write it as 14 into 1 amu அப்படி எழுதலாமா 14 times 1 amu. So 1 amu னா எப்படி எழுதலாம் 1/12 the mass of carbon 12 atom. So இத வந்து நான் எப்படி எழுதலாம்னா 14 into 1 amu க்கு பதிலா நான் என்ன எழுதலாம் 1/12 the mass of one carbon 12 atom அப்படி எழுதலாம் கரெக்ட்டா. சோ இதுதான் வந்து mass of one atom of nitrogen அப்படினா என்ன அர்த்தம் இதுல ஒரு atom of nitrogen ஓட mass வந்து it is 14 times greater than ஒரு carbon ஓட mass. Okay, it is 14 times greater than 1/12 the mass of one carbon 12 atom. Okay, or 14 times greater than, or 14 times heavier than 1 amu, or 14 times heavier than 1 carbon 12. Purida? Adade nitrogen oda mass vandu we are expressing it in terms of carbon atom. Okay. Atomic mass of oxygen na suppose atomic mass of oxygen na enna artham ore ore oxygen atom oda mass na artham. So atomic mass of oxygen na mass of one atom of oxygen appdi artham. Okay. So oxygen eppadi kuduthirupanga periodic table la oxygen 816 nu appdi kuduthirupanga. So mass enadhu 16 amu. So in the 16 amu ana eppadi eduthalam 16 into 1 amu. So 16 into 1 amu ku badala 1/12 the mass of one carbon 12 atom appdi eduthalam. Okay. So அப்படினா என்ன அர்த்தம் ஒரு ஆக்ஸிஜன் ஆட்டம் வந்து 16 டைம்ஸ் ஹெவியர் தென் ஒரு கார்பன் ஆட்டம். ஓகே புரியுதாமா சிம்பிள் தான் ஓகேவா. அதாவது ஒரு ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டம் ரெஃபரன்ஸ் ஆட்டம் வச்சு நம்ம வந்து இது பண்ணோம். ஏன் வந்து நம்ம கார்பன் ரெஃபரன்ஸ் ஆட்டமா எடுத்துக்கோம் கார்பன் வந்து லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் அப்படினே நிறைய இடத்துல இருக்கு கார்பன் ஓகேவா. அதனால தான் கார்பன் வந்து we have taken as a reference element. Okay. So atomic mass அப்படிங்கிறது வந்து is a number. Okay. Atomic mass அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர். இந்த நம்பர் வந்து என்ன கொடுக்கும்னா how many times an atom வந்து is heavier than it is heavier than
1/12 the mass of one atom of carbon. புரிஞ்சதா? So 16 times heavier than ஒரு carbon or 14 times heavier than ஒரு carbon. So it is a number. எத்தனை டைம்ஸ் வந்து ஒரு ஆட்டமோட மாஸ் வந்து கார்பனை விட ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வந்து என்னது எனக்கு அட்டாமிக் மாஸ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அ எலிமெண்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட் கார்பன் 12 atom. So நம்ம வந்து ஒவ்வொரு எலிமெண்டோட மாஸையோ நம்ம என்ன பண்றோம் கார்பன் 12 கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து எழுதுறோம். அப்ப கார்பன் 12 ஓட மாஸ் எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படினா இட் இஸ் கால்குலேட்டட் வித் தி ஹெல்ப் ஆஃப் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. It is found out with the help of another mass spectroscopy. So mass spectroscopy. So ஒரு whole carbon 12 atom ஓட மாஸ் வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில நமக்கு என்ன கிடைச்சதுன்னா 1.99 × 10⁻²³ grams. 1.99 × 10⁻²³ okay. இப்போ இது வந்து ஒரு ஃபுல் கார்பன் 12 ஓட மாஸ். ஓகே, சோ சப்போஸ் நான் வந்து இத 12 பார்ட்ஸா டிவைட் பண்ணேன் அப்படினா ஓகேவா 12 டிவைட் பண்ணிட்டு இதுல ஒரு பார்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படினா எனக்கு வந்து என்னவா இருக்கும் 1 AMU = 1/12. சோ 12 பார்ட்ஸ்ல ஒரு பார்ட்டோட மாஸ் தான் எனக்கு வேணும். அதனால 1/12 into another mass of one atom of carbon. So mass of one atom of carbon enna kandupidichirukanga mass spectroscopy la 1.99 × 10⁻²³ grams appdi kandupidichirukanga. Okay va, so idha divide panna namak enna answer varuna 1.66 × 10⁻²⁴ grams appdi varum. Puridha? So one atomic mass unit வந்து 1/12 the mass of one carbon atom and அதோட value வந்து என்ன அப்படினா 1.66 × 10⁻²⁴ grams. Okay, so இப்போ oxygen atom க்கு நாம என்ன எழுதணும் mass of one atom of oxygen வந்து எப்படி எழுதணும் 16 × 1 AMU அப்படின்னு எழுதணுமா 16 × 1 AMU அப்படின்னு எழுதணும் கரெக்டா. 1 AMU ஓட வேல்யூ வந்து கிராம்ஸ்ல நமக்கு கிடைச்சிருக்கா ஆல்ரெடி, சோ அதை நான் இங்க மல்டிப்ளை பண்ணலாமா. சோ வாட் ஐ வில் ரைட் மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஆக்சிஜன் இதோட மாஸ் என்னவா இருக்கும்னா 16 × 1.66 × 10⁻²⁴ grams அப்படின்னு. சோ இதுதான் வந்து எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் த மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஆக்சிஜன். அதே மாதிரி மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் நைட்ரஜன் என்னது என்ன எழுதணும் 14 × 1 AMU எழுதணும் கரெக்டா. சோ அதை நம்ம எப்படி எழுதலாம் 14 × 1.66 × 10⁻²⁴ grams. Okay va, so purinchuda, so
எல்லா எலிமெண்ட்ஸோட மாஸையும் வந்து இந்த மாதிரி we can write it it with respect to atomic mass unit அதாவது இந்த கிராம்ஸ்ல என்னால எழுத முடியும் எல்லா எலிமெண்ட்ஸோட மாஸ் ஓகே ஓகே சோ நம்ம இங்க எழுதுற மாஸஸ் எல்லாமே இன் கிராம்ஸ் ஓகேவா ஓகே சோ இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு எலிமெண்டோட மாஸ் தெரியும் அட்டாமிக் மாஸ் தெரியும் அப்படினா அதோட ஆக்சுவல் மாஸ் வந்து நம்மால கிராம்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துட்டோம் வை சோ சோடியம் வந்து பீரியாடிக் டேபிள்ல எப்படி எழுதிருப்பாங்கன்னா 11 23 னு எழுதிருப்பாங்க சோ அப்படினா என்ன அர்த்தம் மாஸ் ஆஃப் 1 சோடியம் ஆட்டம் வந்து 23 AMU அப்படின அர்த்தம் சோ 23 AMU னா எப்படி எழுதலாம் 23 into 1 AMU சோ 23 into 1 AMU க்கு பதிலா எதை கிராம்ஸ் என்ன வேல்யூ எழுதறே நான் 1.66 into 10 power minus 24 கிராம்ஸ் அப்படின எழுதலாம் ஓகே சோ இதுதான் வந்து அட்டாமிக் மாஸோட கான்செப்ட் ஓகே சோ அட்டாமிக் மாஸ் வந்து ஒவ்வொரு ஆட்டமோட மாஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்றது தெரியும் சோ புரிஞ்சதா சோ மெக்னீசியம் எப்படி எழுதுவீங்க கிராம்ஸ்ல மெக்னீசியமோட மாஸ் வந்து 24 சோ மாஸ் ஆஃப் 1 மெக்னீசியம் ஆட்டம் வந்து இட் will be 24 AMU so adada 24 into 1 AMU so 24 into 1.66 into 10 power minus 24 grams so 1 AMU oda value vandu enna pannano nama we have to by heart okay va so adu 1 amu oda value eppadi vandhathu adu vandu carbon or full carbon atom oda mass adu we have calculated using mass spectroscopy okay so atomic mass term full ah clear aichcha so atomic mass full ah clarify aichcha next vandhu we are going to study about molecular mass atomic mass na atom oda mass molecular mass na or molecule oda mass eppadi kandupidikkiradhu appindratha we are going to நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து மாலிகுலர் மாஸ் மாலிகுலர் மாஸ் சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிம்பிளான டெஃபினிஷன் எழுதப் போறோம் சோ அட்டாமிக் மாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுமோ அதே மாதிரி தான் மாலிகுலர் மாஸும் டிஃபைன் பண்ணப் போறோம் சோ அட்டாமிக் மாஸ்னா மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் சோ மாலிகுலர் மாஸ்னா mass of one molecule அதுதான் வந்து molecular mass so for example NH3 NH3 molecule ஓட mass எட் calculate பண்ணனும்னா நான் என்ன பண்ணுவேன் ஒரே ஒரு NH3 molecule எடுத்துப்பேன் ஒரே ஒரு NH3 molecule எடுத்து அதோட mass calculate பண்ணா அதுதான் NH3 ஓட molecular mass okay so molecular mass அப்படினா mass of one molecule okay suppose CH4 methane calculate பண்ணோம் molecular mass அப்படினா என்ன அர்த்தம் என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு molecule of methane மட்டும் எடுத்துட்டு அதோட mass என்னன்னு calculate பண்ணா அதுதான் molecular mass of methane okay so அதே மாதிரி H2O வாட்டர்னா ஒரே ஒரு molecule of water மட்டும் எடுத்துட்டு அதோட mass calculate பண்ணா அதான் molecular mass of water சோ ஒரே ஒரு மாலிகுல் மட்டும் எடுத்துட்டு அதோட மாஸ் கால்குலேட் பண்ணா அதுதான் வந்து என்னது மாலிகுலர் மாஸ் ஓகே சோ புரிஞ்சதா சோ இது வந்து சிம்பிளஸ்ட் வே டெஃபினிஷன் சோ ஆக்சுவல் டெஃபினிஷன் என்ன ஓகே சோ இது ஆக்சுவல் டெஃபினிஷன் போஸ்ட் பண்ணி C6H12O6 இது வந்து என்ன ஃபார்முலா எதோட ஃபார்முலா இது glucose so glucose same way ore or molecule eduthittu adukku mass calculate pannana adhu dhaan vandu molecular mass of glucose okay
சோ ஆக்சுவல் டெஃபினிஷன் என்ன வாட் இஸ் திஸ் ஆக்சுவல் டெஃபினிஷன் சோ இந்த ஒரு மாலிக்யூலோட மாஸ் நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் கார்பனோட மாஸ் எடுத்துக்கணும் பிளஸ் ஹைட்ரஜனோட மாஸ் பண்ணணும் பிளஸ் ஆக்சிஜன் மாஸ் பண்ணணும் சோ ஒரு மாலிக்யூல்ல இருக்கிற டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸோட மாஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேனா எனக்கு அந்த மாலிக்யூலோட மாஸ் கிடைக்கும் ஓகே சோ ஆக்சுவல் டெஃபினேஷன் என்னன்னா மாலிகுலர் மாஸ் வந்து இட் இஸ் த சம் ஆஃப்னா அடிஷன் ஆஃப் ஓகே சம் ஆஃப் த மாஸ் ஆஃப் different elements in the molecule okay so for example methane eduthukuren CH4 so CH4 ore oru molecule oda mass enakku venum appadina carbon oda mass iyum idhula iruka hydrogen oda mass iyum add panna enakku idoda varum so carbon oda mass enadhu 12 ஓகே எத்தனை கார்பன் இருக்கு 1 சோ 12 into 1 பிளஸ் ஹைட்ரஜனோட மாஸ் என்னது 1 1 into 4 ஓகே சோ 12 பிளஸ் 4 வந்து 16 யூனிட்ஸ் ஓகே சோ U அப்படினா இட் இஸ் கால்ட் as யூனிஃபைட் மாஸ் யூனிஃபைட் மாஸ்னா என்னது கார்பனோட மாஸ் பிளஸ் ஹைட்ரஜனோட மாஸ் யூனிஃபைட் மாஸ் இல்லாட்டி நான் வந்து இத 16D கூட எழுதலாம் D னா அந்த யூனிட்டோட பேர் வந்து டால்டன் ஓகே டால்டன் ஓகே ஓகே சோ சப்போஸ் இத வந்து கிராம்ஸ்ல கால்குலேட் பண்ணனும்னா நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன் ஹவ் ஐ வில் கால்குலேட் இன் கிராம்ஸ் சோ ஒரு மாலிக்யூல் ஆஃப் CH4 ஓட மாஸ் என்னது ஒரு மாலிகுல் ஆஃப் CH4 ஓட மாஸ் என்ன கிடைச்சிருக்கு எனக்கு 16 யூனிட் 16 யூனிட்ஸ்னா இட் இஸ் நதிங் பட் 16 AMU சோ இத நான் வந்து எப்படி எழுதலாம் 16 1 AMU 1 AMU ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் கரெக்ட்டா இப்போதான் படிச்சோம் சோ வாட் இஸ் 1 AMU 16 1.66 × 10⁻²⁴ கிராம்ஸ் எனக்கு இதுல வர ஆன்சர் தான் வந்து இட் இஸ் மை ஆன்சர் இன் கிராம்ஸ் சப்போஸ் நான் வந்து DNA எழுதிக்கிறேன் NH3 வேணும் அப்படினா என்ன பண்ணுவேன் நான் நைட்ரஜனோட மாஸ் என்னது 14 × 1 பிளஸ் ஹைட்ரஜனோட மாஸ் என்னது 1 சோ 1 × 3 so 7 14 plus 3 எனக்கு வந்து 17 U or 17 AMU னா எழுதலாம் இல்லடி 17 D னு எழுதலாம் சப்போஸ் இது எனக்கு கிராம்ஸ்ல வேணும்னா நான் என்ன பண்ணுவேன் மாஸ் ஆஃப் 1 மாலிக்யூல் ஆஃப் NH3 வந்து 17 AMU 17 AMU னா என்னது 17 × 1 AMU so 17 × 1.66 × 10⁻²⁴ grams அப்படினா என்ன அர்த்தம் mass of one molecule of NH3 வந்து it is 17 times heavier than 1/12th the mass of carbon 12 அதனால methane வந்து it is 16 times greater than or heavier than mass of 1/12th of carbon 12 புரிஞ்சுதா சோ இதுதான் வந்து மாலிகுலர் மாஸோட கான்செப்ட் ஓகே சோ ஃபியூ மோர் மாலிகுல்ஸ் நம்ம எழுதலாம் நெக்ஸ்ட் வந்து So C6H12O6 So இதுக்கு மாஸ் கால்குலேட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணனும் கார்பன் கார்பனோட அட்டாமிக் மாஸ் என்னது 12 into எத்தனை கார்பன் இருக்கு 6 so 12 into 6 plus ஹைட்ரஜன் வந்து 1 into 12
plus oxygen வந்து 16 so 16 into 6 so 12 6 are 72 correct ah plus 12 plus 16 6 are 6 6 are 36 balance 3 6 1 are 6 96 were so enak enna varum inga 84 plus 96 so enak vandu 180 units or 180 amu or 180d so id eppadi define pannala ipo so 180 amu na eppadi ezhudalam 180 into 1 amu appadina enna artham 180 times it is heavier than 112 1 amu na enadhu 112th the mass of carbon 12 atom so 1 amu oda value enadhu 1.66 into 10 power minus 24 grams okay so idu vandu in grams okay H2SO4 அதே மாதிரி எழுத ட்ரை பண்ணுமா H2SO4 சல்பூரிக் ஆசிட் இதே மாதிரி எழுத ட்ரை பண்ணுங்க எத்தனை டைம்ஸ் ஹெவியர்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் H2SO4 how many times it is heavier than so ஹைட்ரஜனோட மாஸ் வந்து 1 so 1 into 2 plus sulfur oda mass vandu 32 okay so 32 ore or sulfur da irukku so 32 into 1 plus oxygen vandu 16 into 4 so 1 2s are 2 plus 32 1s are 32 plus 16 4s are 64 so idella add panna enak vandu 98 amu appdi varum so in grams na 98 into 1 amu idhu meaning enadhu It is 98 times heavier than 112 the mass of carbon 12 atom. Okay. So 98 into 1.66 into 10 power minus 24 grams. Purunchuda? So idoda molecular mass concept vandu namma mudikkum. Okay. So, இதுவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் 1 amu we have written as 112 the mass of one atom of carbon 12 atom okay so இதோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அது வந்து 1.66 into 10 to the minus 24 grams இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா na Na அப்படினா அவகேட்ரோ நம்பர் Na அப்படினா அவகேட்ரோ நம்பர் சோ அவகேட்ரோ நம்பரோட வேல்யூ வந்து 6.022 into 10 power 23 6.022 into 10 power 23 சப்போஸ் 1 / Na அதாவது 1 by Na na inadhu 1 divided by Avogadro number 6.022 into 10 power 23 calculate pannona enakku same value enakku kedaikum so 1.66 into 10 power minus 24 grams appdin kedaikum okay so ipo nama enna panna porom 1 amu appindradha vandu we are going to write in terms of avogadro number 1 amu வந்து we can write it in terms of avogadro number so in the 1.666 into 10 power minus 24 grams வந்து i can write it as 1 by na correct ah so அப்ப எனக்கு இதுல வந்து இன்னொரு டம் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு so 1 amu is equal to 112 mass of one atom of carbon 12 so adu vandu 1.66 into 10 power minus 24 grams adha vandu na enna pannalam
1 by NA அப்படினு எழுதலாம் ஓகே சோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்னா நான் என்னன்னு சொன்னேன் அப்படின்றதுக்கு மீனிங் நான் एक्सप्लेन பண்ணிட்டேன் எப்படி இந்த வேல்யூ ஈக்குவல் ஆச்சுன்னு நான் சொன்னேன் அதுக்கு அப்புறம் how we are writing it in terms of avogadro number அப்படினு சொன்னேன் சோ இன்னைக்கு கிளாஸ்ல நமக்கு ஃபைனலா கிடைச்சிருக்க எக்ஸ்பிரஷன் வந்து இது So in this class, we have studied the concept of atomic mass and molecular mass. Okay, va? So next class, we will be studying about a concept called molar mass. The molar mass and the concept that introduced under the kagada, we have studied about Avogadro's number. Okay, so the remaining things, we will continue in the next class.